குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்பிங். பிளட் குரூப்பிங்னா என்னன்னு பார்க்கலாம். பிளட் குரூப்பிங்ன்றது நம்மளோட இரத்த வகை வந்து எந்த வகையை சார்ந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் இன் 1900 2, ஓகேங்களா? கே லான்ஸ்டைனர் classified human blood into four groups A, B, AB and O. இது பார்த்தீங்கன்னா 1900 வருஷத்துல 1902 வந்து பார்த்தீங்கன்னா லான்ஸ்டைனர் பார்த்தீங்கன்னா அதாவது கே லான்ஸ்டைனர் இந்த பிளட் குரூப் அதாவது இந்த பிளட் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் வகைப்படுத்தினார், ஓகேவா? ஏவா, பியா, ஏபியா, ஓவான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணார், ஓகேங்களா? ரெண்டாவது த செல்ஸ் ஆஃப் தீஸ் குரூப் கண்டெய்னிங் கரஸ்பாண்டிங் ஆன்டிஜென் ஏ பி அண்டு ஏபி எக்ஸ்பெக்ட் ஓ, ஓகேவா? இப்போ நம்ம உடம்புல எந்த வகையான ஆன்டிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதாவது ஏவா, பியா, ஏபியா, ஓவான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் ஒய் ஓ இஸ் டொனேட் டு எனி ஆஃப் த குரூப்ஸ் அண்ட் ஸோ இஸ் நவுன் அஸ் யூனிவர்சல் டோனர். அதாவது யூனிவர்சல் டோனர்ன்றது யாருக்கு வேணால் நம்ம ரத்தம் கொடுக்கலாம், அதுதான் வந்து யூனிவர்சல் டோனர் சொல்லுவாங்க. ஸோ ஓன்றது நமக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோனர். ஸோ ஓ பேஷன் அதாவது ஓ பேஷன் ரத்த குரூப் உள்ளவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணால் பிளட்டை வந்து டொனேட் பண்ணலாம். அடுத்தது ஏபி குரூப் இஸ் நவுன் அஸ் யூனிவர்சல் ரெசிப்டன்ட் பிகாஸ் இட் கேன் ரிசீவ் ஏபி ஏபி அண்டு ஓ பிளட் குரூப். ஸோ இப்போ ஏபி பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அக்செப்டட் சொல்லுவாங்க. ஸோ அக்செப்டன்றது ரத்தம் வந்து ஏற்றுக்கிறது, ஓகேவா? ஸோ ஏபி குரூப்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபி பேஷண்ட்டுக்கு ஏபி பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் பிளட் குரூப் வந்து டொனேட் பண்ணுவது தவிர யாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது, ஓகேவா? ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபி பிளட் குரூப் உள்ளவங்க எல்லாத்தையும் வேணால் நம்ம வந்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டு, அதாவது அதாவது ஏ பி ஏபி ஓ இந்த வகையை உள்ள பிளட் குரூப் எல்லாத்தையுமே இவங்க வந்து பிளட் குரூப் வந்து வாங்கிக்கலாம், ஓகே? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவியர் அதாவது செவரல் டிஃபரன்ஸ் ஆர்பிசி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஸ்டெம்மிங் ஃபார் அலிலே ஆர் கலெக்டிவ்லி லேபிள் ஆஸ் எ பிளட் குரூப் சிஸ்டம். அதாவது அலிலில் இருந்து தான் உருவாகும் பல்வேறு வகையான ஆர்பிசி அலிலிருந்து உருவாகும் பல்வேறு ஆர்பிசியோட மேற்பரப்பில் வந்து ஆன்டிஜன் வந்து இருக்கும், ஓகேவா? அதாவது எந்த வகையான ஆன்டிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு சொல்லிட்டு தான் நம்ம பிளட் குரூப்பை நம்ம சொல்லுவோம், ஓகே? ஃபர்ஸ்ட் த டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளட் குரூப் சிஸ்டம் வேர் டிஸ்கவர்டு டியூரிங் இயர்லி experiments with blood transfusion, the ABO group in 1901 and the rehearsals group in 1937. Okay, பார்த்தீங்கன்னா குரூப் பிளட் குரூப்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஒன்று ஏபிஓ என்ற ஒரு பிளட் குரூப் சிஸ்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் அதாவது ரிகர்சஸ் என்ற ஒரு பிளட் குரூப் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிஓ வந்து 1901 வந்து டிஸ்கவர் பண்ணாங்க, அதே இந்த ரிகர்சஸ் சொல்றது 1937 வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணாங்க. அதாவது ரிகர்சஸ்ன்றது ஒன்றும் இல்லை, பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்றது தான், ஓகே? அடுத்தது பார்த்தீங்கன்னா வித் லெட்டர்ஸ் ரெஃபரிங் டு த ஏபிஓ குரூப்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டு த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த ஆர்ஹெச்டி ஆன்டிஜென் ஆஃப் த ரிஹர்சஸ் குரூப். அதாவது பிளட் அதாவது ஏபிஓ பிளட் குரூப்பில் நம்ம பிளட் குரூப்னு சொல்ல முடியாது, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு சொல்லணும், ஓகேவா? அப்போ அவங்க உடம்புல வந்து அந்த ஆர்ஹெச்டி என்ற ஒரு ஆன்டிஜன் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் சொல்லலாம். இதே வந்து ஆர்ஹெச்டி வந்து ப்ரெசன்ட் ஆகலைன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் சொல்லலாம், ஓகே? அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பபிலிட்டி ஆஃப் த பிளட் டைப்பு பிளட் குரூப் ஏபி இண்டிவிஜுவல் have both A and B antigen on the surface of the RBC and their blood serum do not contain any antibodies against either A or B antigen. இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் வந்து ஏபி அதாவது பிளட் குரூப் ஏபி பிளட் குரூப் வராங்க, ஒரு அதாவது ஒருத்தவங்களோட ரத்தத்தில் வந்து மேற்பரப்பில் வந்து ஏ மற்றும் பி ஆன்டிஜன் வந்து இருக்கும், ஓகேவா? அதனால தான் அவங்க வந்து ஏபின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏவும் இருக்கும் பி இருக்கு, அப்போ ரெண்டு வகையான ஆன்டிஜன் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஏவும் சரி பியும் சரி ஆன்டிஜனுக்கு எதிராக வந்து எந்த ஆன்டிபாடிஸும் இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா therefore a individual with type AB blood can receive blood from any group but can only donate blood to another group AB individual. அதாவது ஏபி பிளட்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் பிளட்டை சொல்கிறாங்க, அதாவது எல்லா வகையான பிளட்டை வந்து இவங்க ஏற்றுக்கலாம். அதே கொடுக்குறதா இருந்தால் ஏபி காரங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து பிளட்டை வந்து டொனேட் பண்ண முடியும், ஓகே? கடைசி ஏபி பிளட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் யூனிவர்சல் ரிசீவர், ஓகே? அப்போ ஏபி பிளட்காரங்க வந்து நம்ம யூனிவர்சல் ரிசீவர் சொல்லலாம், ஓகேவா? ரிசீவர்ன்ற
சிஸ்டம்ன்றது எல்லா வகையான பிளட் குரூப்பும் வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க. ஓகேவா? அதனாலதான் அவங்க வந்து யூனிவர்சல் ரிசீவர்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பிளட் குரூப். சோ பிளட் குரூப்ல எட்டு வகையான பிளட் குரூப் இருக்கு. ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் சொல்லிட்டு மொத்தம் எட்டு வகையான பிளட் குரூப் இருக்கு. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா ஏபி பிளட் குரூப் சிஸ்டம். ஓகேவா? இப்ப ஏ ஏ அதாவது ஏ பி ஏபி ஓன்ற ஒரு நாலு வகை இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆர்எச் பிரசன்டா இருந்தா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சொல்லுவாங்க, ஆர்எச் பிரசன்டா இல்லைன்னா நெகட்டிவ்னு சொல்லுவோம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிளட் டைப்ல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெட் பிளட் செல்ஸ்ல எந்த வகையான ஆன்டிஜன் பிரசன்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிளட் குரூப் சொல்லலாம். ஸோ ஏன்ற ஆன்டிஜன் பிரசன்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏ பாசிட்டிவ், பி இருந்துச்சுன்னா பி பாசிட்டிவ், ஏபி இருந்துச்சுன்னா ஏபி பாசிட்டிவ், ஓ இருந்துச்சுன்னா அது டி இருந்துச்சுன்னா ஓ பாசிட்டிவ் சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்தலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிளட் குரூப்பிங். ஸோ பிளட் குரூப்பிங்கில் ஏ பி டி சொல்லிட்டு மூணு ஆன்டிஜென் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கெமிக்கல் கலந்த ஆன்டிஜென் இருக்குது. இந்த ஆன்டிஜனில் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு மூணு ட்ராப் நம்ம பிளட் வைக்கணும். ஓகேவா? அந்த மூணு ட்ராப்பில் பிளட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்டி ஏ என்ற ஒரு ஆன்டிஜென் நம்ம சேர்க்கணும். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன்டி பியை சேர்க்கணும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டி டி என்ற ஒரு சொல்யூஷன் நம்ம சேர்க்கணும். சேர்த்த பிறகு எதில் வந்து அகல்ட்ரேஷன் வருதோ அதாவது கிளம்பிங் வருதோ அந்த பிளட் குரூப் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிஓவில் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ அந்த கிளாஸில் டின்ற ஆன்டில மட்டும்தான் கிளம்பிங் வந்திருக்கு. அவங்களுக்கு அப்போ ஓ பாசிட்டிவ். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணு பிக்சர்லையுமே அவங்களுக்கு கிளம்பிங் வரல. அப்போ அவங்களுக்கு ஓ நெகட்டிவ் சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவது பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஏலையும் வந்திருக்கு, டீலையும் வந்திருக்கு. அப்போ அவங்க ஏ பாசிட்டிவ். ஃபோர்த்து பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஏல்ட கிளம்பிங் வந்திருக்கு, பீல வரல, அடுத்தது டீலையும் வரல. அப்போ அவங்க ஏ நெகட்டிவ். அடுத்த பிக்சரில் அதாவது மூணு பிக்சரில் ஏல கிளம்பிங் வரல, பீல கிளம்பிங் இருக்கு, டீல கிளம்பிங் இருக்கு. அப்போ அவங்க பி பாசிட்டிவ். அடுத்த பிக்சர்ல ஏல இல்ல தென் டீல கிடையாது, ஒன்லி ஃபார் பீல மட்டும்தான் அவங்களுக்கு கிளம்பிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு பி நெகட்டிவ் சொல்றாங்க. அடுத்த பிக்சர்ல மூணுமே கிளம்பிங் வந்திருக்கு, அப்ப ஏபி பாசிட்டிவ். ஸோ கிளம்பிங் வந்தது நம்ம பாசிட்டிவ்னு சொல்லணும், கிளம்பிங் வராதது நம்ம நெகட்டிவ்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஏலையும் வந்திருக்கு, பீலையும் கிளம்பிங் வந்திருக்கு, டீன்ற இடத்துல கிளம்பிங் உங்களுக்கு இல்லை, அப்ப ஏபி நெகட்டிவ் சொல்றாங்க. கடைசி பாத்தீங்கன்னா மூணுத்துலேயுமே எங்களுக்கு கிளம்பிங் வந்திருக்கு, அப்போ என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ் சொல்லணும். ஓகே? அப்போ ஏலையும் கிளம்பிங் இருக்குது, பீலையும் கிளம்பிங் இருக்குது, ஓலையும் கிளம்பிங் இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ் சொல்லுவாங்க. ஸோ அதாவது செவன்த்து பிக்சர்லையும் நைன்த்து பிக்சர்லையும் சேம் தான். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் ஏ. ஸோ ஏ வகையான பிளட் குரூப் பற்றி பார்க்கலாம். பிளட் குரூப் ஏ இண்டிவிஜுவல் ஹாவ் ஏ ஆன்டிஜன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி அண்ட் பிளட் சீரம் containing IgM antibodies against the B antigen. பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உடம்புல வந்து ரத்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்பிசியோட மேற்பரப்பில் வந்து ஆன்டிஜன் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆனால் தான் அவங்க எந்த வகையான பிளட் குரூப் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஆர்பிசியில் வந்து அவங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா? அப்போ ஏக்காரங்களுக்கு ஏ ஆன்டிஜன் மட்டும் ஆர்பிசியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பி ஆன்டிஜனுக்கு எதிராக வந்து ஐஜிஎம் என்ற ஒரு ஆன்டிபாடி வந்து இது பெற்றிருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் எ குரூப் ஏ இண்டிவிஜுவல் கேன் ஒன்லி ரிசீவ் பிளட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஆஃப் குரூப் ஏஆர்ஓ அண்ட் கேன் டொனேட் பிளட் இண்டிவிஜுவல் ஆஃப் குரூப் ஏஆர் ஏபி. ஓகே? பார்த்தீங்கன்னா ஏ பிளட் குரூப் காரங்க யாருக்கு வந்து பிளட் வந்து ரிசீவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஏகிட்ட ரிசீவ் பண்ணிக்கலாம், ஓட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே தவிர்த்துட்டு அதாவது ஏ பிளட் குரூப் காரங்க யாருக்கு வந்து டொனேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏவுக்கும் ஏபி காரங்களுக்கும் இந்த ரத்தம் வந்து கொடுக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே சேம் பிளட் குரூப் பிக்கு பிளட் குரூப் பி இண்டிவிஜுவல் ஹாவ் த பி ஆன்டிஜன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தேர் ஆர்பிசிஸ் அண்ட் பிளட் சீரம் கண்டெய்னிங் ஐஜிஎம் ஆன்டிபாடிஸ் எகெயின்ஸ்ட் ஏ ஆன்டிஜன். அதாவது இப்போ அதே சேம் தான், இப்போ ஒருத்தவங்களோட ஆர்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பி என்ற ஒரு ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜனுக்கு எதிராக வந்து ஒரு ஐஜிஎம் ஆன்டிபாடி வந்து இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே? அடுத்தது தேர்ஃபோர் எ குரூப் பி இண்டிவிஜுவல் கேன் ஒன்லி ரிசீவ் பிளட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஆஃப் குரூப் பிஆர்ஓ அண்ட் கேன் டொனேட் பிளட் டு இண்டிவிஜுவல்
of groups B or AB. Okay. இப்போ பி அதாவது பி குரூப்ல பார்த்தீங்கன்னா பி பிளட் குரூப் காரங்க யார்கிட்ட வந்து ரிசீவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பி பிளட் குரூப் காரங்கள்ட்டையும் ஓ காரங்கள்ட்ட நம்ம பிளட் வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா இந்த பி பிளட் குரூப் காரங்க யாருக்கு வந்து டொனேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பி பிளட் குரூப் காரங்களுக்கும் ஏபி பிளட் குரூப் காரங்களுக்கும் வந்து டொனேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பிளட் குரூப் ஓ. ஸோ பிளட் குரூப் ஓ இண்டிவிஜுவல் do not have either A or B antigen on the surface of the RBC, but their blood serum containing IgM antibodies against both A and B antigen. அதாவது இப்போ ஓ பிளட் குரூப் காரங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்பிசி மேலே ஏ ஆர் பி ஆன்டிஜன் வந்து அவங்களுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏ ஆன்டிஜன் அதாவது ஏ ஆன்டிஜனும் பி ஆன்டிஜனும் வந்து ஒரு ஐஜிஎம் ஆன்டிபாடிகளுக்கு வந்து இது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கு ஆப்போசிட்டாக ஐஜிஎம் ஆன்டிபாடிலேருந்து இதில் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா therefore a group O individual K can only receive blood from a group O individual, but they can donate blood to individual of any ABO blood group. அதாவது ஓ பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஓ ஓ அதாவது ஓ அதாவது ஒன்லி ஓ மட்டும்தான். ஓகேங்களா. இதே வந்து டொனேட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஏ காரங்களுக்கும் பி பிளட் குரூப் காரங்களுக்கும் ஓ பிளட் குரூப் காரங்களுக்கும் வந்து டொனேட் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓ பிளட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் யூனிவர்சல் டோனர். அதாவது ஓ பிளட் குரூப் காரங்க வந்து எல்லாருக்குமே வந்து டொனேட் பண்ணலாம் பிளட்டை சொல்கிறாங்க. அதாவது ஏ பி ஓன்ற மூணு வகையான பிளட் குரூப்புகளையும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓகேவா இவங்களுக்கு வந்து எல்லாமே டொனேட் பண்ணலாம். தவிர்த்துட்டு ஓ பிளட் குரூப் காரங்க ஓ காரங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம வந்து வாங்க முடியும். அதாவது ஓ நெகட்டிவ் காரங்கள்ட்ட ஓ நெகட்டிவ் மட்டும்தான் வாங்க முடியும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. அதனால இதை வந்து யூனிவர்சல் டோனர்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்எச் ஃபேக்டர். ஸோ ஆர்எச் ஃபேக்டர்ன்றது ரிகசஸ் சொல்லுவாங்க. த ஆர்எச் ஃபேக்டர் இஸ் அண்ட் அகுடினேஷன் ஃபவுண்ட் இன் ஆர்பிசி of most people called RH positive. அதாவது இப்போ RH ஃபேக்டர் உள்ளவங்க அந்த அதாவது கிளம்பிங் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பாசிட்டிவ் சொல்லுவாங்க. ஓகேவா. அதுதான் வந்து அகுலினேஷன். ஓகே. அப்போ அந்த அகுலினேஷன்ன்றது கிளம்பிங் இருந்துச்சுன்னா அவங்க வந்து RH பாசிட்டிவ் காராங்க, அப்படி இல்லைன்னா RH நெகட்டிவ் காரங்க சொல்லலாம். ஓகேவா. அப்போ அவங்க ஆர்பிசியில் வந்து RH பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அவங்க பாசிட்டிவ் காராங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது இட் வாஸ் இனிஷியலி ஃபவுண்ட் இன் த ரிகர்சஸ் மங்கி அண்டு லேட்டர் இன் மேன். அதாவது இந்த ரிகர்சஸ் குரூப் அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து இனிஷியேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மங்கி, அதுக்கு அடுத்து தான் நம்ம அதாவது உமன் மேன் சாரி உமன் கிடையாது மென். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மங்கிக்கிட்டையும் அதாவது குரங்கிட்டையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, அதுக்கடுத்து மனிதர்கள்ட்ட வந்து கண்டுபிடிச்சாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. பீப்புள் ஹூ டு நாட் ஹாவ் திஸ் ஆன்டிஜென் இன் தேர் பிளட் ஆர் கால்டு ஆர்எச். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஆர்எச் உள்ளவங்களுக்கு நெகட்டிவ் சொல்வாங்க, ஆர்எச் வந்து பாசிட்டிவ் வந்து அவங்க பாசிட்டிவ் காரங்க சொல்லிட்டு சொல்வாங்க. ஓகேவா. அப்போ ஆர்எச் நெகட்டிவ் ஆன்டிஜன் அவங்களோட உடம்புல இருந்துச்சுன்னா அவங்கள வந்து மைனஸ்ன்னு சொல்லணும், அதாவது நெகட்டிவ் பிளட் காரங்க. ஓகேங்களா. அடுத்தது த ஆர்எச் பிளட் டஸ் நாட் கேரி ஆன்டி ஆர்எச் ஆன்டிபாடிஸ் நேச்சுரலி, பட் குட் சிந்தசிஸ் தெம் இஃப் சிந்தசிஸ் த்ரூ பிளட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஆர்எச் பாசிட்டிவ் பிளட். அதாவது இந்த ஆர்எச் ரத்தமானது ஆர்எச் வந்து எதிர்ப்பு ஆண்டிப்பைகளை வந்து இயற்கையாகவே என்னது கொண்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்எச் பாசிட்டிவ் வந்து அதாவது ரத்தத்தின் வந்து ரத்த மாற்றத்தின் போது வந்து இது ஒரு தொகுப்பாக வந்து இருக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இஃப் ஆர்எச் பாசிட்டிவ் பிளட் இஸ் டிரான்ஸ்ஃபியூட் இன் டு அண்ட் ஆர்எச் நெகட்டிவ் பேஷண்ட் த சீரம் வில் ப்ரொடியூஸ் ஆன்டி ஆர்எச் அகுல்டிதீன் இஃப் அனதர் டஸ் ஆஃப் ஆர்எச் பாசிட்டிவ் பிளட் இஸ் கிவன். அதாவது இப்போ ஆர்எச் நெகட்டிவ் பேஷண்ட் கிட்ட வந்து ஆர்எச் பாசிட்டிவ் ரத்தம் வந்து செலுத்தப்பட்டால் அதாவது சீரம் வந்து ஆன்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எச் அகுல்டினேஷன் வந்து உற்பத்தி செய்யும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ மற்றவருக்கு ஆர்எச் பாசிட்டிவ் ரத்தம் இல்லைன்றனா தான். ஓகேவா. அப்போ மற்றவங்களுக்கு ஆர்எச் பாசிட்டிவ் இல்லைன்னா தான் இல்லை வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா த ஆன்டி ஆர்எச் அகுல்டிதீன் வித் காஸ் கிளம்பிங் ஆஃப் ஆர்பிசி ஆஃப் த டோனர் பிளட் ஆஸ் சூன் ஆஸ் இட் என்டர்ஸ் த பேஷண்ட் ரிசீவிங் இட். அதாவது மற்றவர்களுக்கு ஆர்எச் பாசிட்டிவ் ரத்தம் இல்லைன்னா இந்த ஆர்எச் அங்குடின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்குடினேஷன் ஸோ கிளம்பிங் சொல்கிறனா இல்லையா, அப்போ அந்த ரத்தத்தை வந்து ரத்தம் வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா பேஷண்ட்டு அவங்களுக்குள்ளே என்ட்ரு ஆச்சுன்னா அந்த ரத்தம் வந்து சேராது. ஓகேவா. அப்போ ஏதாச்சும் ஒரு காசஸை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த கிளாஸ் இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம்.
தேங்க்யூ. பாராமெடிக்கல் இல்ல கேட்டரிங் கோர்ஸ் படிச்சா உடனே வேலை கிடைக்கும்னு தெரியும். ஆனா இந்த கோர்சஸ் படிக்க பாண்டிச்சேரியில எங்க கம்மி ஃபீஸ்னு தெரியுமா? கோர்ஸ் செய்யறவங்களுக்கு எங்க நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் தராங்கன்னு தெரியுமா? அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங். நீங்கள் 10ஆம் வகுப்போ இல்லை அதற்கு மேலோ படித்தவரா, உங்கள் எதிர்காலம் பற்றிய கவலை இனி வேண்டாம். 1 அல்லது 2 வருடங்களில் கேட்டரிங் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்பை படியுங்கள். கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைத்து வாழ்வில் வளம் பெறுங்கள். புதுவையிலேயே குறைந்த கட்டணம், அதுவும் தவணை முறையில் செலுத்தும் வசதி. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், BSc Medical Lab Technology, Dialysis Technology மற்றும் Operation Theatre Technology. மேலும் ஒரு வருட டிப்ளமோ இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. 2 வருட டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ், ஹோட்டல் ஆபரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் ஃப்ரீ ரெக்கார்ட், ஃப்ரீ ID கார்டு, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ கோட் மற்றும் ஃப்ரீ பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பேசிக் அக்குபஞ்சர் கோர்ஸ் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அனுபவம் மிக்க டாக்டர்கள் மற்றும் பேராசிரியர்களால் பயிற்சி, முன்னணி மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் செய்முறை பயிற்சி, உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு. அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங், No. 217 லெனின் வீதி, நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், குயவர்பாளையம், புதுச்சேரி.